சுனாமி, பேரலை, கஜா புயல், பூகம்பங்கள், இந்த மாதிரி பல பேரழிவுகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பேரழிவுகள்லாம் வரும்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு உதவ முடிஞ்சது. ஒரு வேறு ஊர்லேருந்து பொருட்கள் வந்து போய் சேர முடிஞ்சது. இப்போ சென்னை வெள்ளம் வரும்போது நிறைய உதவிகள் செஞ்சாங்க. எத்தனையோ பேர் தப்பிச்சவங்களுக்கெல்லாம் உதவ முடிஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவில் வந்து வெள்ளத்தினால அந்த கடப்பா மாவட்டம் முழுவதுமே வந்து நீரில் மூழ்கிருச்சு. ஒரு நாளில் அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. இன்னும் அந்த பேங்க், ஏடிஎம்லாம் அப்படியே மொத்தமாக நீரில் மூழ்கிருச்சு. அப்போது இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளில் ஒரு இடத்துல நடக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு நடக்கலாம், வேறு ஒரு ஊரில் இருந்தோ வேறு ஒரு நாட்டில் இருந்தோ உதவிகள் வந்து போய் சேர முடிஞ்சது. இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் அந்த காட்டுத்தீயினால் நிறைய பேரழிவு தான் அது கூட. அந்த மாதிரி நேரங்களில் வேறு ஒரு நாடு போய் உதவ முடிஞ்சது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில், இந்த கொரோனாங்கிற விஷயத்தில், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரவே உதவ முடியலை அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கொரோனா ஒருத்தரை மட்டும் பாதிக்கலை இல்லையா, உலகம் முழுவதும் பாதிச்சிருக்கு, எல்லாரையும் பாதிச்சிருக்கு. அது அமிதாப் பச்சனாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும், எத்தனை பேர் புகழ் வசதியும் இருந்தாலும், அவரும் இப்போ செய்யக்கூடிய ஒரே வேலை வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். நான் என்னோடய பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அதனால் வந்து நிறைய பணம் இருக்குது, அதனால் நான் வந்து வெளியே போகிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த கொரோனா எல்லாரையும் ஒரு அழுத்து அழுத்திட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால், தினம் தினம் ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிற மக்களுடைய வாழ்க்கை, ஒரு ஒரு டீ கடை வச்சுருக்கிறவங்களோ, ஒரு பூ வியாபாரம் பண்ணுறவங்களோ, அன்றாட அன்னன்னைக்கான உணவுக்கு அவங்க வந்து உழைத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிடி தான். நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா மிகப்பெரிய வேலையில் செய்கிறவங்க கூட இந்த கொரோனாவோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து இந்த 2000 டைமில் வந்து நிறைய பேருக்கு ஐடியில் வேலை போய் அவங்க வந்து நாடு திரும்பினாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தவங்க எதுவுமே இல்லாமல் மாறினாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த பாதிப்பை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயமாக இருக்குது. இதனால் எல்லாருக்கும், ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய செல்வந்தரார்கள் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இதனுடைய பாதிப்புகள் ஏதோ ஒரு அளவில் எல்லாரையுமே இது பாதிக்குதுங்கிறது உண்மை. இன்றைக்கி கூட நான் வந்து இந்த யூஎஸ் நியூஸ் ஃபாலோ பண்ணும்போது, மிக பிரபலமான ஒரு ஃபேஷன் டிசைனர் கொரோனாவில் இறந்து விட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு செஃப், அவர் வந்து கொரோனாவில் பாதித்து இறந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து செய்திகள் வருது. அப்போ இது எல்லாருக்குமான பாதிப்பு ஒன்று. ரெண்டு, இதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எந்த ஒரு பேர் இடராக இருந்தாலும், சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு அப்பா அம்மாவையே நம்பி இருக்கிற ஒரு குழந்தை, அவங்க அப்பா அம்மா இருவரையும் இழந்துட்ட பிறகு எதுவுமே இல்லாமல் மொத்தமே வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஒரு கையிற நிலையில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம உடம்பு சரியில்லாத போது ஒரு அம்மா நோய் வந்ததுன்னா, அம்மா போட்டதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த உடல் தாங்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அம்மையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலிமை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு நேரம். அப்போது இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்போ எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கான பாதிப்பும் எல்லாருக்கும் உண்டு, அதை எதிர்கொள்ள தான் போகிறோம். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த நேரங்களில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் திரும்பி எப்போவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ஒரு வாரம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்
கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் வந்து இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், இந்த நேரத்தை நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர இதற்காக கவலைப்படுவதோ ஒரு சோர்ந்து விடுவதோ இருக்கிறதுனால எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. அப்போ இந்த நேரத்தை எப்படி நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும்? நம்ம எதுவுமே செய்யலைனாலும் கூட ஒரு தியான பயிற்சி செய்கிறதையாவது ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பின்னால் கிடைக்குமான்னு பார்த்தா எதுக்குமே நேரம் இருக்காது. ஒரு படிக்கிறதுக்காகட்டும் இல்லை எழுதுறதுக்காகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறதுங்கிறதான் இந்த நேரத்தை போக்குறதுக்கான மிகச்சரியான தருணமாக இருக்க முடியும். இதன் விளைவுகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதனால் நமக்கு பாதிப்பு என்ன, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அதை எல்லாரும் எதிர்கொள்ள போகிறோம். ஏன்னா இது ஒரு ஒரு பகுதிக்கான சுமை இல்லை, ஒருத்தருக்கான சுமை இல்லை, உலகம் முழுவதும் எதிர்கொள்ள போகிறது, அதில் நம்மளும் ஒருத்தர். அதனால் இதில் கவலைப்படுறதுக்கோ தொய்ந்து போகிறதுக்கோ இது நிச்சயமாக நேரம் இல்லை, அதனால் எந்த பயனமும் இல்லை. முக்கியமாக இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், பின்னால் நம்ம நினச்சி பார்க்கும்போது 3 வாரம் எங்களை வீட்டில் உட்கார சொன்னாங்க, அப்போ நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம எதை சொல்ல போகிறோம், இந்த 3 வாரத்தை நமக்கு பயனுள்ளதாக நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம், எந்த ஒரு மாற்றத்தில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர நம்ம முயற்சி செய்கிறோம் அதை இந்த நேரத்தில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நினச்சோன்னா இந்த நேரம் கடந்து போகிறதுக்கு ஒரு சுமையான நேரம் அப்படின்னாலும் ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னாலும் அதையும் தாண்டி பின்னால் நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த 3 வாரங்களை எப்படி நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக நம்ம மாற்றிக்கிறதும் மாற்றிக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.